As for computer science, in this session we are going to see more K-Turtle commands. Answer the following. Here, what are the two types of containers? Okay, containers like enna types irukku. Here the answer is, containers are used to store numbers or text. Okay, container edukaga use aagudun solliranga? Yes, numbers and text store pandradhukaga use aagudhu. Okay, see the types. The first one is, numbers are called variables. Okay, first type a enna solliranga appadina numbers ah solliranga. Okay, so in the numbers நாம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படினா வேரியபிள்ஸ் தான் டினோட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் see the second one, text. சோ டெக்ஸ்ட் என்னவா சொல்லுவோம் அப்படினா ஸ்ட்ரிங்ஸ் ஆ சொல்லுவோம். ஓகே, டெக்ஸ்ட் ஆர் கால் ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, ஒன்ஸ் அகைன், கண்டெய்னர்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் ய நம்பர்ஸ் ஆர் டெக்ஸ்ட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். நம்பர்ஸ் ஆர் கால்ட் வேரியபிள்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ஆர் கால்ட் ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, again question, write a command to draw a hexagon of each side measuring 100 steps using the repeat command. Okay, nammala enna panna solliranga appadina hexagon ah draw panna solliranga. So the hexagon eppadi irukonu solliranga, yes, adoda size ellame 100 steps ala measure ah irukonu appdin solliranga. Okay, and next idu eppadi eduthu solliranga appadina repeat command ah use panni write panna solliranga. So let's see the command. Hexagon 6 sides. Okay, hexagon க்கு நமக்கு 6 sides இருக்கு அப்படிங்கறது தெரியும் இல்லையா? So அதனால தான் இது hexagon 6 sides அப்படிங்கறது சொல்லிருக்காங்க. And next see the second one, repeat 6. Okay, and open brace, forward 100 and turn right 60, close brace. So இப்போ என்ன பண்ண சொல்லிருக்காங்க அப்படினா repeat command யூஸ் பண்ணி ரைட் பண்ண சொல்லிருக்கிறதுனால நாம repeat command ரைட் பண்ணிருக்கோம். Okay, and hexagon ஓட sides ஆ மெஷர் பண்ணிருக்கோம். சாரி, மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ என்னவா மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் கொஷின்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க 100 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் ஆகணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம ஃபார்வர்டில் 100 கொடுத்துருக்கோம் அண்ட் டேர்ன் ரைட்டில் 60 டிகிரி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கமாண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஷேப் ட்ரா ஆகும். Which command is used to display the result? The first one is on the canvas. So நமக்கு கொடுத்திருக்க க்வெஸ்சனுக்கு என்ன மாதிரியான கமாண்ட ரைட் பண்ணா அதோட ரிசல்ட் ஷோ ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஆன் த கேன்வாஸ் சொல்லியிருக்காங்க. சோ கேன்வாஸ்ங்கிறது தெரியும் நமக்கு, அவுட்புட் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? சோ அந்த கேன்வாஸை டிரா பண்றதுக்கு நம்ம சாரி கேன்வாஸை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான கமாண்ட ரைட் பண்ணுவோம்? எஸ், பிரிண்ட். ஓகே, அண்ட் தி செகண்ட் க்வெஸ்சன் இஸ் இன் த மெசேஜ் பாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? மெசேஜ் பாக்ஸோட கமாண்ட ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மெசேஜ் பாக்ஸோட கமாண்ட், எஸ், மெசேஜ். ஓகே, ஸோ ஃபோர்த் க்வெஸ்சன், விச் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு டேக் அண்ட் இன்புட் ஃப்ரம் த யூசர் ரைட் இட்ஸ் ஃபார்மேட். ஓகே, எந்த கமாண்டை யூஸ் பண்ணி யூசர்கிட்ட இருந்து இன்புட்ஸாக வாங்கிக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அதனோட ஃபார்மேட்டை எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹியர் த ஆன்சர் இஸ் த ஆஸ்க் கமாண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் ரிசீவிங் அண்ட் இன்புட் ஃப்ரம் த யூசர். ஓகே, ஆஸ்க் கமாண்ட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க? எஸ், யூசர்கிட்ட இருந்து இன்புட்ஸை வாங்கிக்கிறதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, த ஃபார்மேட் இஸ் டாலர் சிம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆஸ்க் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் என்டர் த நம்பர் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, ஸோ இங்கே டாலர் சிம்பிள் நம்ம ஏன் ரிமோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டெய்னர் கமாண்டை யூஸ் பண்ணி ரைட் பண்ணுறதுனால இதை டாலர் சிம்பிள் பண்ணிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே ஏ அப்படிங்கிற வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது, என்ன மாதிரியான வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் ஈக்குவல் டு ஆஸ்க். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆஸ்க் கமாண்ட் கொடுத்துருக்கோம் அண்ட் என்டர் த நம்பர் அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம், யூசர் என்ன மாதிரியான வேல்யூஸ் கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூஸை கெட் பண்ணிக்கிறதுக்காக அந்த பிளேஸ் யூஸ் ஆகுது. ஓகே, விச் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு மேக் த டர்ட்டில் ஸ்டாப் ஃபார் சம் டைம் ரைட் இட்ஸ் ஃபார்மேட். ஓகே, இப்போ இந்த க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம டர்ட்டில்
ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, டேர்ட்டில் ஏதோ சம்திங் பிக்சரோ ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ ஒரே விண்டோவில் ஒரு டூ பிக்சர்ஸ் ட்ரா ஆகிற மாதிரி கமாண்டை ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அப்போ டூ பிக்சரை ட்ரா பண்ணும் பொழுது என்ன ஆகும், அட்டே டைம்லேயே என்ன ஆகிடும், அந்த ரெண்டு பிக்சருமே ஷோ ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேணாம், எனக்கு ஒரு பிக்சர் ட்ரா ஆகிட்டு இன்னொரு பிக்சர் வேணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டாப் கமாண்டை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஹியர் த வெயிட் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு மேக் த டர்ட்டில் வெயிட் ஃபார் எ கிவன் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அந்த ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான கமாண்டை ரைட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க, எஸ் வெயிட் அப்படிங்கிற கமாண்டை ரைட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒன்ஸ் அகெயின், த வெயிட் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு மேக் த டர்ட்டில் வெயிட் ஃபார் அ கிவன் பீரியட் ஆஃப் டைம். த ஃபார்மேட் இஸ் வெயிட் எக்ஸ். ஸோ இங்கே எக்ஸுங்கிறது தான் என்னது, செகண்ட்ஸ். ஸோ நம்ம என்ன எவ்வளோ டைம் டியூரேஷனுக்கு அப்புறம் அடுத்த பிக்சர் ஷோ ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ வெயிட் செகண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெயிட் டூ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, டூ செகண்ட்ஸுக்கு அப்புறம் என்ன ஆகும், அடுத்த பிக்சர் நமக்கு ஷோ ஆகும். ஓகே, ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ, சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ.